சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபி திருஸ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹை வீவர்ஸ், வெல்கம் டு கியூபி 365. 9th ஸ்டாண்டர்ட் கணிதம் முக்கோணவியல் இந்த பர்டிகுலர் சாப்டர் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட்டியே அதில் 10 1 marks இருக்குது. 10 பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு அந்த மெத்தடில் தான் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே 4 options இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் என்ன கீ ஆன்சர் அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் பி 10 2 marks. இது ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே கீ ஆன்சர்ஸ் அதிலேயே இருக்குது. இந்த கீ ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க் ஃபோக்கஸபிளாக தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர் மட்டும் இல்லை, 6th to 12th வரைக்கும் போ தமிழ் மொழியும் அண்ட் இங்கிலீஷ் மொழியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் ஓன்லி புக் பேக் மட்டும் இருக்காது, புக் பேக் ப்ளஸ் கிரியேட்டிவ் கொஷின்ஸ். ஒரு சாப்டரில் எவ்வளோ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் பாசிபிள் பண்ண முடியுமோ இல்லை சேர்த்தி பாசிபிள் பண்ணி தான் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நாங்கள் டே வைஸ் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 9th marks அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10th சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ்லாம் இதிலேயே கவர் ஆகிடும். ஸோ இந்த 9th நீங்கள் நல்லா படிங்க. ஒவ்வொரு ட்ரிக்னாமெட்ரியெலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேசஸ் அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10th வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பித்தாகரஸ் தேற்றம்லாம் கண்டிப்பாக 10th அப்படியே வரும். ஸோ நீங்கள் நல்லா படிங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேக்ஸில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் பண்ணும்போது மேக்ஸ் அப்படின்னா நார்மலாகவே நமக்கு டைம் பத்தாது. ஸோ நீங்கள் அங்கே போய் பண்ணிட்டு இருந்தால் டைம் பார்த்துட்டு இருக்காது. ஸோ இங்கேருந்து ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸாக எடுத்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. புக் பேக்கும் போட்டு பாருங்கள். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துருக்குன்ட்டு பாருங்கள். நம்ம புக் கியூபியில் எல்லாத்துக்குமே வித் ஆன்சரோட தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே எதுக்காண்டினா உங்களுக்கு உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படின்னா ஒரு கொஷின் படித்து அதுக்குள்ளான கே ஆன்சரோட நீங்கள் படிக்கும்போது அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லா சேனலையுமே கொஷின்ஸ் கொடுக்குறாங்க, பட் நம்ம Q365 சேனலில் மட்டும்தான் வித் கீ ஆன்சரோட அது ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும் மாடல் கொஷின் பேப்பர் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கீ ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். 9th மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டெப் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடுங்க, போட்டு போட்டு பாருங்கள். ஸ்டெப் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும். எந்த ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஒரு சில 2 marksனா அதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கணுமோ அதை போடுங்க. என்ன மாதிரி கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணிங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பரில் வந்து கீ பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட்டபிளாக தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் சி 5 3 marks கொஷின். இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆன்சர்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் முக்கோணவேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பித்தாகரஸ் தேற்றம் தான் கவர் ஆகும். ஸோ அந்த தேற்றத்தை நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 10th நீங்கள் ஈஸியாக அந்த சாப்டர் வந்து நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 9th நல்லா படிங்க, நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். அண்ட் தென் டீச்சர்ஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்கள் ஹையர் கிளாஸஸ்க்குலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணணும். விதின் ஷார்ட் டைமுக்குள்ள கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம Q365 சேனலில் பார்த்திங்கன்னா ஹவு டு கிரியேட் த கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு யூசிங் Q365 சொல்லிட்டு ஒரு வீடியோஸ் நாங்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ஹோம் பேஜில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பார்ட் டி 2 5 marks கொஷின் ரைட் பண்ணோம். அந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டிருக்காங்க. 5 marksனா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதிப்பு கணக்கில் ஃபஸ்ட்டு 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ 4ங்கும்போது உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்பிளிட்டேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். மேக்ஸ்லாம் போட்டு போட்டு பாருங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் லிங்க் டவுன்லோட் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Q365.